ஆனால் ஒன் வேல ஏறி வர மலை மட்டும் பின்னாடி போயினே இருக்கு, நம்ம முன்னாடி போயினே இருக்கோம். கௌசிக் இலக்குற எப்படி போனோம்? என்கிட்ட ஒன்றுமே இல்லைடா. டே டேய், அவன் சுட்டு போட்டியானுன்ற. ஐயோ குடும்பம். சரி ஏலகிரிக்கு எப்படி போனோம் சொல்லு, வழி சொல்லு. உங்க ஊர் தானே இது? இது காரி வழிவாங்க. ஹே ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லை? இல்லை கேவலமாக இருக்குது, எனக்கே சொல்கிறப்ப தெரியுது. பட் இருந்தாலும் ஏற்றுக்கோங்க. இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எங்கேருந்து நான் வந்தேன்னு சொல்கிறேன். எங்கேருந்து வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோ வந்து என்ன பார்த்துருப்பீங்கன்னா, மகாதேவர் கோவில் பார்த்துருப்பீங்க. அங்கேருந்து ஆம்பூர் போயிட்டு, ஆம்பூரில் வந்து பிரியாணி சாப்பிட்டு, ஆம்பூர்னாவே பிரியாணின்னு சொல்லுவாங்க, அங்கே போயிட்டு பிரியாணி சாப்பிட்டு அப்படியே அங்கேருந்து வந்துன்னு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே திரும்ப போவேன்? நீங்கள் திருப்பத்தூர் தாங்க போயின்னு இருக்கேன். திருப்பத்தூரில் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏலகிரி தாங்க போகிறேன்னு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே திருப்பத்தூரில் ஏலகிரி தாங்க போகிறேன், ஏன்னா அதுதான் எப்பவுமே ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குதுங்க. அங்கே தாங்க போய் இருக்கேன். இங்கேருந்து ஆம்பூர்லேருந்து ஏலகிரி எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா, 42-41 காமிச்சிருங்க. ஏலகிரி போயிட்டு ஃபஸ்ட்டு ரூம் தாங்க எடுக்கணும். எதனால் பார்த்தீங்கன்னா, இத்தனை இது வரைக்கும் ஒரு 10 வீடியோ 10 பிளாக் எடுத்துருப்பாங்க. அந்த 10 பிளாகுமே நம்ம எடிட் பண்ணல, கிடையாது எக்ஸ்போர்ட் கூட பண்ணலங்க. ஃபோனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி எடிட் பண்ணி அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணோம். ஃபஸ்ட்டு போன உடனே ரூம் வைஃபை இருக்கிற ரூமாக பார்த்துருக்கணும். எனக்கு வேறு ஸ்டோரேஜும் இல்லை, பேட்டரியும் இல்லை. இது வேறு இந்த ஃபோன் வேறு, அதாவது இந்த வண்டி கூட கனெக்ட் பண்ணி சார்ஜிங் ஒயர் வேறு வாங்கவே இல்லை நான். அதை முன்னே ரெடி பண்ணணும், அது ஒரு வேலை இருக்குது. என்கிட்ட பேட்டரி தீர்ந்து போச்சு. பவர் பேங்கில் இருக்கிற பேட்டரி வச்சு நான் கேமரா பேட்டரி போட்டுக்கிறேன். எங்கள் ஃபோனுக்கு இப்போ தான் ஏறுது, கொஞ்ச நேரம் கேமரா பேட்டரி தான் ஏறிங்குது. அதனால தான் வந்து உங்களுக்கு அவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் இருந்திருக்கும். ஒரு 40 கிலோமீட்டர் வந்து நான் பிளாகே பண்ணாமல் இருந்திருக்கோம். எதனாலும் பார்த்தீங்கன்னா, இதனால தாங்க பேட்டரி இல்லைங்க கேமராவில். அதனால அதில் பேட்டரி போட்டு அப்படியே வண்டி ஓட்டினே வந்துட்டாங்க. இன்னும் ஏலகிரிக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 20 கிலோமீட்டர் இருக்குதுங்க. 40 கிலோமீட்டருக்கு அப்புறம் 20 கிலோமீட்டர் தான் சொல்கிறேன் நான் உங்கள்கிட்ட. ஒரு மலை உங்களுக்கு தெரியுது, அந்த மலை தானா? இந்த மலை தான் நினைக்கிறேன். இந்த மலை தான் ரொம்ப பெருசாக லென்த்தாக இருக்குதுங்க இந்த சைடில். அதுவும் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியுது அப்படி எந்த அளவுக்கு லென்த்தாக தூரமாக இருக்குது பாருங்க. ஆமாங்க, இது தாங்க இந்த மலை தான். ஏன்னா அந்த மலை மேலே தான் வந்து பஸ்ஸு கார் போகிறது, பஸ்ஸு போகிறதுலாம் தெரியுது, கார் போகிறது தெரியல. பஸ்ஸு போகிறதுக்கு அங்கங்கேயும் ஒயிட் கலரில் லைன் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ணாருன்னு சொல்லுவாங்க. ரூம் பெறவு வேற பண்ணுறதில்ல. ரூம் எடுத்துகிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து எடிட் பண்ணுறது தாங்க வேலையே. எக்ஸ்போர்ட் பண்ணி எடிட் பண்ணுறது தான் வேலை. ஏன்னா என்கிட்ட 256 GB ஒரு ஜிபி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து 128 ரெண்டு இருக்குது. அதுவுமே எனக்கு பார்த்துக்கிட்டு மூணுமே எனக்கு பத்த மாட்டேங்குது. நான் என்ன பண்ணிட்டேன், ரெண்டு விஷயம் தாங்க மறந்துட்டேன். ஒன்று என்ன மறந்துட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டே விஷயம் மறந்துட்டேன் இப்போ வரப்ப. அது எந்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விஷயம். ஒன்று, வண்டி பேட்டரியிலேருந்து சார்ஜ் போடுற மாதிரி ஃபோனுக்கு. இன்னொன்று, லேப்டாப்லேருந்து ஹார்ட் டிஸ்க் எடுத்துன்னு வர மாதிரி. ஹார்ட் டிஸ்க் எடுத்துன்னு வரணும் நினச்சேன். அது மறந்துடும், அது நாம் இருந்து மறந்துடுச்சிங்க. ஆனால் இந்த ஒரு விஷயம் நான் செய்யவே இல்லை. என்னென்னா, நாமுமே இல்லை எனக்கு. ஒரே நிமிஷம் இருங்க, டைம் கால் பண்ணுறோம். ஐயோ அட்டன் அவங்கக்கிட்டே சொல்லாலே. ஆமாம்மா, என்ன ஆச்சு? அதான் சும்மா தான் ஃபோன் பண்ண, அதை இப்போ பேசல ஒழுங்க. ஆ சரி, நீயே கூப்பிடு, நான் ஃப்ரீயாக இருந்தால் நீயே கூப்பிட்றா கொஞ்சாங்கச்சி. என்ன சொல்லு, என்ன அர்ஜென்ட்டா? சரி. ஆமாம்மா, ஏழகிரி தான் போயின்னு இருக்கேன். 120 இருக்கும். ஆ 20ரா? ஆ சேரா. நம்ம ஆள் தாங்க விடாமல் கால் அடிச்சுனே இருப்பான். இது வரைக்கும் நான் ட்ரிப் வந்ததுலேருந்து அவங்கள்டிருந்து மட்டும்தான் ஒழுங்காக கால் வந்துனே இருக்கும், விடாமல் கால் வந்துனே இருக்கும். நான் கால் பண்ண மாட்டேன் எப்பவுமே. எங்கேயுமே அவன் வீட்டாண்ட இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, எனக்கு எதனா ஒரு எமர்ஜென்சி இல்லை எதனா ஒரு தேவைன்னா மட்டும்தான் நான் கால் பண்ணுவேன். மோஸ்ட்லி அவன் சும்மாவே கால் அடிச்சு பேசுவாங்க. என்னோட ஆள் ஆளுன்னு சொல்கிறதுக்குள்ள வந்து தப்பே இல்லைங்க. என்னோட ஆள்னா இவனாங்க, அந்த மாதிரி தாங்க இருப்பானே. கால் அடிச்சுட்டே தான் இருப்பான். ஆனால் நான் ரெண்டு கால் வந்தால் மட்டும் அவாய்ட் பண்ணவே மாட்டேங்க. எனக்கு தெரிஞ்சு அவாய்ட் பண்ண மாட்டேன். மற்றவங்களோட தான் தெரிஞ்சு கூட சில டைம்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் ரெண்டு பேர் கால் மட்டும் தெரிஞ்சு கூட எனக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணாமல் தாங்க இருப்பேன். அது யார் யார் கால் பார்த்தோன்னா, ஒன்று எங்கள் அம்மா கால், அதுக்கப்புறம் வந்து தெரிஞ்சுக்க மாட்டாங்க.
அடிக்கடி இவன் வந்து கால் ஒரு நாள் ரெண்டு நாள் வராமல் இருந்தாரு, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடும், என்ன தருணுக்கு எதனா ஆயிடுச்சோ இப்போ கால் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் கால் பண்ணி என்னென்னு ஏதுன்னு கேட்க மாட்டேன், ஆனால் எனக்கு தோண ஆரம்பிச்சிடும், ஒரு ரெண்டு நாள் ஆனாது என்ன அவன் கால் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். இவன் வந்து பைக் வேறு பைத்தியம் மாதிரி ஓட்டுவானா, எனக்கு அதுலேயே பயம், அதுலேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயின்னு இருக்கும், எதனா ஆயிடுச்சா எதனா நடந்துருச்சா எமர்ஜென்சியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது அங்கே என்ன போடின்னு இருக்கும். சேலம் இங்கேருந்து 128, திருப்பத்தூர் 13 கிலோமீட்டர் தான், ஏலகிரி இந்த சைடில் போனோமா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போனோம், 14 கிலோமீட்டர் தாங்க, 14 கிலோமீட்டர் போயிடலாம். எனக்கு எல்லா ஃபுட்டேஜும் அப்படியே இருந்துச்சுன்னா போதும், எல்லாமே குப்பை மாரி கிடைக்குங்க எல்லா ஃபுட்டேஜும், அந்த ஃபுட்டேஜெல்லாம் எடுத்து ஆர்டராக வச்சுட்டு ஒரு 10 பிளாக் அதில் இருந்து எடுக்க வேண்டியது இருக்கும். ஏறி வர நான் சொன்ன மாதிரி இதே தாங்க, இந்த மலை தாங்க கரெக்டாக அந்த மலைக்கு தான் கூட்டும்போது எனக்கு அந்த வளைஞ்சு வளைஞ்சு போகுதுல அந்த இதில் செவ்வறு மாதிரி கட்டி வச்சுருப்பாங்கள அது எனக்கு தெரியுதுங்க, அதனால தான் நான் இந்த மலைன்னு அடித்து சொன்னேன். 14 கிலோமீட்டர் அந்த மலை மேலே ஏறத்துக்கே கரெக்டாக இருக்கும், கரெக்டாக மலைக்கு நேரம் தாங்க போகணும். எனக்கு ரொம்ப பக்கமாக தெரியுது, எப்படின்னா மலை பின்னாடி போய் நேர்கிற மாதிரி தெரியுது, நம்ம முன்னாடி போய் நேர்கிற மாதிரி தெரியுது, எனக்கு வியூ அப்படி தாங்க தெரியுது. இருக்க இருக்க என்னடா மலை அப்படியே பின்னாடி போய் நேர்க்குது, ஒரு மாதிரியா இன்வெர்டேஷன் ஒரு மாதிரியா மண்டை சுற்றும் பார்த்தீங்களா அந்த மாதிரி சுற்றுதுங்க, மலை மட்டும் பின்னாடி போயினே இருக்கு நம்ம முன்னாடி போயினே இருக்கோம் அந்த மாதிரி போட்டு, எதோ எக்ஸ்கலேட்டரில் ஏறுற மாதிரி, இறங்குற எக்ஸ்கலேட்டரில் நம்ம ஏறினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. நல்லா என்ட்ரி ஆகிட்ட முடிஞ்சு நாளே ஆரம்பிச்சிருச்சு, எவ்வளோ போஸ்ட் இருக்குது பாருங்கள், எத்தனை போஸ்ட் அடித்து வச்சுருக்காங்க உங்களுக்கு, அவ்வளோதான் மேலாக இருக்குது மேலாக இருக்குது. இதுக்கப்புறம் ஆர்னர் வேலை வந்துருச்சு, அப்படியே ஒரு ஒரு கார்னரிங்கிலும் ஐயோ எத்தனை இருக்குதுன்னு தெரியல, இதில் பார்ப்போம் எல்லாம் போய்ட்டுங்க. இப்போ பார்த்துக்கிட்டான் ஃபஸ்ட்டு 1வது. இப்போ இந்த மலைக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருந்தால் காஞ்சனகிரி போனால் அது எப்படி இருந்தது பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு மரமாக இல்லை, சின்ன சின்ன மரமாக இருந்தது, அதெல்லாம் ஃபுல்லாக வயக்காடு மாதிரி இருந்ததுங்க. ஆனால் இதில் பாருங்கள் எல்லாம் பெரிய பெரிய மரம், இது நம்ம காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஃபீல் ஆகல, இதுனா காட்டு மாடா இல்லை ஊர் மாடா, கௌசிக் நார்மல் கௌசிக் தான் கேட்போமா, கௌசிக் கௌசிக் ஏலகிரி எப்படி போனோம், கௌசிக் ஏலகிரி எப்படா போனோம் டே சொல்கிறா, அவங்க சீரியஸாக ஃபுட் ரிவ்யூ பண்ணிக்கிறாங்க, டே சாப்பிட்டோம் என்னடா பிரியாணியா, எனக்கு ஒரு பார்சல் அனுப்பிச்சு வைடு, மெதுவாக சொல்லவும் சரி மெதுவாக செல்லவும். ரங்கா இருக்கிறாங்க ரங்கன்ஸ், ரங்கன்ஸ் கிட்ட கொஞ்சம் பேசுவோம், பேச்சடிப்போம். ரங்கன் ஹாய்டா, என்னடா என்கிட்ட ஒன்றுமே இல்லைடா, டே டே அவன் சுத்த போடியான்னு ஐயோ குடும்பம் சரி சரி நீ நடத்து நடத்து நான் வரேன், நீடா நீ என்ன பண்ணுற விடுகிற கைவிடு, ஹாய் ஹாய் சொல்கிறா, ஹாய் சொன்ன பதிலுக்கு ஹாய் சொன்ன, ஓ நீங்கள் அவங்களா, ஓகே ஓகே சரிக்கா அக்கா ஹாய் சொல்லுக்கா, நீ ஆயிடா நீ ஆயிடா நீ ஹாய்டி, சாரி டி சொன்னது சாரிங்க, போய்ட்டு வருவா, எதுவுமே வாங்கி வரலடா ராஜன் தான் வாங்கி வந்துருப்போம், உங்களுக்கு வாங்கி வர முடியாது, பேக் பிடின்னு ஓடுறீங்க, நான் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு தான் கொடுத்துன்னு இருந்தேனே, இதோ அங்கே ஒரு பெரிய தலை உட்காந்துங்கிறாரு, வாங்க அட்டி போடுவோம் அவரை போய் பார்ப்போங்க, இவர் தான் கொடுக்குற பெரியதா ஆளுகளுக்கு, அலே என்னால் இப்படி முறைக்கிற பார்க்காத, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒன்றுமே கொடுக்க முடியாது புரியுதா, எனக்கு ஒன்றுமே கிடையாது, இருந்தால் நான் தூக்கி போட்டு போய் நேர்ப்பேன், பிரேக் வேறு அப்பப்போ பிடிச்சிக்குது வட்டா அண்ணா, சரி ஏலகிரி எப்படி போனோம் சொல்லு வழி சொல்லு, உங்கள் ஊர் தானே இது, உங்கள் ஊர் தான்டா, பின்னாடி யார் உங்கள் தாத்தாவா உங்கள் அப்பாவா, உன்னோட பெரியவராக இருக்கிறாரு, சரி உங்கள் ஒய்ஃபை கேட்டதா சொல்கிறாரு, ஹாய் குட்டி குட்டீஸ், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேர பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா, வாங்க இதுமாதிரி லைனாக உட்காந்துருப்பாங்க உங்களுக்கு, நம்ம போயிடுவோம் இவங்க ஒரு ஆளுக்கும் பேசணும் பார்த்தா மதிச்சு அவனுமே பேச மாட்டானுங்க, வட்டா அண்ணா மாப்பிள்ளே பாய் 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 பாய், இல்லை கை கொடுங்க கை கொடுங்க கை கொடுறா, இத்தனை பாரு டேய் வாழை பிடிச்சி தூட்டு போயிடுவேன், இது பாரதியார் வளைவா, இது மொத்தம் 14 இருக்குதுங்க, இது 2வது வளைவு, கொண்டை ஊசி வளைவுகள் மொத்தம் எத்தனை தெரியுமா, 14, அதில் இப்போ 2வது தான் வளைஞ்சோம், அங்கே போட்டுருந்தாங்க அதை பார்த்தா சொன்னேன். வர டைமிங் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமுங்க, ஈவினிங்னா ஒரு என்ன டைம்னா ஒரு 5
இது வந்து திருவள்ளுவர் வளைவு. என்னடா இது, ஒவ்வொரு வளைக்கும் ஒரு பேர் இருக்குது. ஏறு ஏறு முக்காதர ஆளு. அல்ல, இதுக்கெல்லாம் நீ முக்கக்கூடாது. இன்னும் ரெண்டு நாளில் நீ ஏலகிரி போகிற, சரி, இன்னும் ரெண்டு நாளில் நீ ஏற்காடு போக போகிற, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொல்லியல்ஸ் போக போகிறான். உன்னை வச்சு எவ்வளோ யோசிச்சுக்கிறேன். கொல்லியல்ஸ்லாம் நீ ஏறிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்க, அதுக்கு 72 or 75 அத்தனை வண்டி ஏறிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் நான் கிடையாது ஆட்டம். அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லாக உன வச்சு தான் சுற்றுறது. கவலைப்படாதீங்க, இந்தியா ஃபுல்லாக சுற்றுறப்போ ஒரு நம்ம கையில் ஒரு சூப்பர் பைக் இருக்கும். என்ன தான் சூப்பர் பைக் வந்தாலும் தம்பியை விட்டுற மாட்டேன் ரெடி பண்ணி வச்சுருப்பேன், லோக்கலில் ஓட்டுவேன். மற்றபடி அவுட்ரு போனால், ட்ரிப்புக்கு இப்போ போனால் சூப்பர் பைக் எடுத்துன்னு போவாங்க. டேய், அங்கே கீழே இருந்தவங்க யார், உங்கள் அங்காளி பங்காளியா, சொல்லி வைங்க. பேச மாட்டானுங்க, நாங்களே பேச மாட்டோம். நீ நட எங்களை சொல்ல, அவனை சொல்கிறத கங்கா, நீங்களாம் குறுக்கால ஓடே இருந்துடாத, ஏன்னா அடிச்சு போட்டு போடுவேன் நான் கொசுக்குன்னு. இது வந்து இளங்கோ வளைவு, இது 4வது வளைவுங்க, இது 4வது. ஆமாம், 4வது வளைவு இளங்கோ வளைவம். ஸ்டே பண்ணி நாளைக்கு காலையில் விடிய காலை 5 மணிக்கு இல்லை 6 மணிக்கு எப்படி இருக்குது இடம் ஏலகிரி, நல்லா ஊட்டி மேலே ஊட்டி மாதிரி குழுன்னு இருக்குதா, இல்லை இல்லைன்னா நார்மலாக தான் இருக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கணுங்க. இப்போ வந்து 5வது வரம் நினைக்கிறேன். இது வந்து கம்பர் வளைவு. இப்போ வந்து 6 மணி பத்தியா, இப்போ எதுக்கு 6 மணிச்சுன்னா, இது வந்து ஷார்ட்கட், ரொம்ப லாங் அடிக்கல. அந்த பக்கம் இருந்து வந்தவங்கலாம் அவங்களுக்கு லாங் நல்லா அடிக்கலாம், நம்மளால அப்படி தான் அடிக்க முடியாது. ஏன்னா எது சொல்கிறது, வி மாதிரி இருக்குங்க, யூ மாதிரி கூட இருக்காது. அவங்க வந்தது பார்த்தீங்கன்னா யூ மாதிரி இருக்கும், அவங்களுக்கு சி மாதிரி கூட இருக்கும். ஆமாம், அவங்களுக்கு சி கூட இருக்கும், இது வந்து வி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடத்துலாம் ஜாக்கிரதையாக ஆறு அடிச்சு தான் போகணும். அது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோ பண்ணி போங்க. ஓவர் ஸ்பீடாக இருந்தீங்கன்னா நீங்கள் அவங்க ரூட்டில் போய்ட்டு கிராஸ் ஆகிடுங்க. உடனே உடனே பெண்டு வரலங்க, ரொம்ப லாங்காக போய் தான் பெண்டு வருது. சடனாக சடனாக பெண்டு வரல. கொல்லியல்ஸில் அப்படி பக்கத்து பக்கத்தில் பெண்டு வந்த மாதிரி இருந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் போகிற மாதிரி இருக்குது, அதனால ரொம்ப இதுவாக தெரியல. நான் கூட என்னவோ எதுவோ நினச்சிட்டேன், ரொம்ப ஏறிடுமோ இல்லைன்னு. எனக்கு தெரிஞ்சு காஞ்சநேரில் கூட இது வந்து என்ன வளைவு, கபிலர் வளைவு. கபிலர் எங்கள் ஊரில் தான் இருக்கிறார், நான் காட்டுறேன் பார்த்தீங்களா. அவங்களே நல்லா போட்டு வச்சுருக்காங்க, ஆறு நடிச்சிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து அவையார் வளைவாங்க. நம்ம ரோட்டில் ஓட்டுறதுக்கும் இந்த ஹீல்ஸ் மேலே ஓட்டுறதுக்கும் செம்ம டிஃப்ரெண்ட்டுங்க, வேற மாதிரி வைப்பாக இருக்குங்க. நம்ம ரோட்டில் ஓட்டுறதுக்கும் இந்த மாதிரி ஹீல்ஸில் ஓட்டுறதுக்கும் இது பெரிய வளைவு தான். அதனால வந்து இது பாரி வளைவாங்க. இது நம்மளுக்கு வந்து யூ கட்டுக்கு மேலே இருந்தது, சி கட்டு மாதிரி இருந்தது. அவங்களுக்கு எவ்வளோ ஷார்ட்டாக இருந்தது பாருங்கள், அவங்களும் ஆறு நடித்தாங்க, நம்மளும் ஆறு நடித்தோம். இது காரி வளைவாங்க. வண்டி வருது, வழி விடுங்க. இங்கெல்லாம் கார்னர் இல்லைங்க, அதனால தான் ஒரு ஸ்பீடாக போகிறேன். ஒன்றும் போயிடாது, கார்னர் அதுவும் அந்தளவுக்கு பெரிய கார்னர் கிடையாது. இது ஓரி வளைவுங்க. அங்கே கொஞ்ச நேரம் நின்று ஃபோட்டோ எடுத்துன்னு இருந்தேங்க, அதனால தான் கையில் க்ளோஸ் போடல. கரெக்டாக இது 10வது வளைவு, ஓரி வளைவு. இதுதான் பார்வை மையமாக, இங்கே தான் வந்து வியூ பாயிண்ட். இங்கே நின்று பார்க்கலாம் நம்ம. இது வந்து ஆய் வளைவு. இவ்வளோ நேரம் உட்காந்து வியூ தாங்க பார்த்துன்னு இருந்தேன், சன்செட் ஆகிடுச்சிங்க. இதை பாருங்கள், ஒரு எப்படி சொல்கிறது, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறாங்க, அது வரைக்குமே சன்செட் ஆகலைங்க. 5:30 பார்க்குறேன், 3 மணி போல் இருக்குதுங்க. இந்த வளைவு வந்து அதியமான் வளைவு. இது லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்துட்டோமா அப்பா? இந்த இடம் பாருங்களா, இது சந்தன மரம், நீலகரி மரங்க இது. ஆமாம், நீலகரி மரமா? எஸ் நீலகரி மரம். வெள்ளையே இருக்குதுங்க, அப்படியே காடு நல்லா ஹைட் ஹைட்டாக.
சில பேர் இது பேர் வந்து தேல மரம்னு சொல்லுவாங்க, நாங்கள் வந்து நிலக்கரி மரம் தான் சொல்லுவோம். வெள்ளை வெள்ளையாக காடு மாதிரி இருக்குதுங்க, பெரிய பெரிய. இப்போ தான் லைட்டாக கொஞ்சம் ஜில்னஸாக இருக்குது, இவ்வளோ நேரம் வெயிலே உட்காந்துருமா, இப்போ பைக்கில் வர போகிறோமா, லைட்டாக அந்த ஃபீல் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இது ஏற்காடு கொல்லிஸ் மேலாம் ரொம்ப கிளைமேட் ஜில்லாம் இருக்காது. நாங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடியோ ஏற்காடும் கொல்லிஸ் போயிருந்தோங்க. அதுவும் எந்த டைம் பார்த்தீங்கன்னா இதே டைம் தான், இதே ஆகஸ்ட் மாதம் தான் போனோம். இப்பயும் இந்த ட்ரிப் வந்து ஆகஸ்ட் மந்த் தான் வந்துருங்க. நான் ஏன் சொல்லிட்டு இந்த சீசன் சூஸ் பண்ணேன்னா, இந்த சீசனில் தாங்க மழையும் பெய்யும் வெயிலும் அடிக்கும். 3-4 நாளாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை மட்டும்தான் பெஞ்சிருக்கும். அந்த நேரத்தில் நம்ம கண்டினியூஸாக வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியாது, ஏன்னா கேமரா அவ்வளோதான் டெப்த்து, மழையில் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணோம். அதனால தாங்க இந்த கிளைமேட் நான் சூஸ் பண்ணேன். இந்த டைமில் வரலாம், கேமரா இல்லாமல் நம்ம மட்டும் தனியாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து மஜாவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இது நான் இது வரையாடா இல்லை ஊராடா, கும்பல மகது வரையாடு மாதிரி தான் இதான ஊராடுங்க. இது பேர் வந்து ஊராடும் கிடையாது, வெள்ளாடுன்னு சொல்லுவாங்க. என்னடா கருப்பாக இருக்குது வெள்ளாடுன்னு சொல்கிறேன், ஆடு கருப்பாக தான் இருக்கும், ஆனால் அது பேர் வெள்ளாடுங்க. பாருங்கள் சைடில் வா, இவ்வளோ ஹைட்டு இருக்கு, இவ்வளோ ஹைட் ஹைட்டாக இருக்குது பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு நீலகிரி மரம் கூட இவ்வளோ ஹைட்டே இருக்காதுங்க, இது வேறு இதே மரம். எனக்கு கொஞ்சம் சந்தன மரம் மாதிரி இருக்குது, சந்தன மரம் தானோ ஆட்ட. ஆமாங்க, நான் நீலகிரி மரம் சொல்கிறேங்க. திருப்பத்தூரில் அதிகமாக வந்து சந்தன மரம் தான் அங்கே ஃபேமஸ், திருப்பத்தூர்னாவே வந்து ஃபேமஸ் சந்தன மரம் தாங்க. நான் இது வரைக்கும் சந்தன மரத்தை பார்த்தது கிடையாது, இது சந்தன மரம் தானோ தெரியல. நீங்கள் தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரியலங்க இது சந்தன மரமாக நீலகிரி மரமாக. ஆனால் நீலகிரி மரம்லாம் இவ்வளோ ஹைட்டெல்லாம் வளராதுங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. பேகன் வளைவு, சாரி அவர் கை காமிச்சார், அந்தாண்ட வா அந்தாண்ட வான்னு. ஏன்னா அவங்களால ஷார்ட் கட் அடிக்க முடியாதுங்க, லாங் கட்டு தான் அடிக்க முடியும். நான் அதை பார்க்கல, நான் அந்த பேகன் வளைவுன்னு சொல்லிட்டு பேர் படித்தேன்னா மறந்துட்டேன். அவங்க கொஞ்சம் ஆறு அடித்து இது பண்ணியிருந்தா கூட நான் உசாரி இருப்பேன். டக்கு டக்கு டக்குன்னு கை மட்டுமே காமிச்சிட்டாங்களா நான் இதாகிட்டேன். பஸ்ஸு கீஸு வந்தீங்கன்னா நீங்கள் அந்த பக்கம் போகவே கூடாதுங்க, எதுனா பெரிய வண்டி வந்தாவே நீங்கள் அந்த சைடு போகக்கூடாது. அது உங்கள் ரூட்டு தான், ஆனால் உங்கள் ரூட்டில் தான் அவங்க போவாங்க, ஏன்னா அவங்களால ஷார்ட் கட் அடிக்க முடியாது, லாங் கட்டு தான் அடிக்க முடியும். அதனால் நீங்களே இது பண்ணிங்க, அங்கே போய்ட்டு வாங்கோ அதெல்லாம் பண்ணாதீங்க. இப்போ கொஞ்சம் பிரைட்டாக இருக்குல்ல, ஏன்னா இப்போ மேலே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அப்பா ஜில்னஸ் காத்துங்க, இவ்வளோ நாள் நான் ஈவினிங் டைம்லாம் பிளாக் பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் தெரிஞ்சதில்லை, இப்போ தெரியுதுங்க, உணர்றேன் அந்த ஃபீல். மலை மேலே இருக்கிறோம்ல, ஒய்ஃபை இருக்குமா, இங்கெல்லாம் இவ்வளோ ரேட்னே தெரிலங்க. நான் மேலே வந்துட்டேங்க, இதுக்கப்புறம் ரூம் தாங்க தேடணும். மேலே பாருங்கள், மேலே வந்து கீழே நார்மலாக ரோடு போகும்ல, அந்த மாதிரி தாங்க இருக்குது. இது வந்து எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம மலை மேலே இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகலைங்க எனக்கு. அந்த மாதிரி தான் நார்மலாக இப்போ கீழே போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் ரோடு போட்டிருக்காங்க, அதே மாதிரி தான் ஊருங்க இருக்குது, அதே மாதிரி தான் கடைகள் இருக்குதுங்க. சரி ஓகேங்க, இதுக்கப்புறம் நான் ரூம் தேடிட்டு ரூமுக்கான அப்டேட் எல்லாத்தையும் நான் அதுக்கப்புறம் வீடியோவில் கொடுக்குறேங்க. அதுக்கப்புறம் வீடியோனா இந்த வீடியோ கண்டினியூல் தான் வரும், பாருங்கள் மறக்காமல். எவ்வளோ ரேட்டு எவ்வளோ ப்ரைஸ்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். டென்ட்டு போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு 6 மணிக்கெல்லாம் மேலே வந்துட்டேன் மலை மேலே. வந்துட்டு எல்லாத்துலேயும் ரூம் கேட்டேன், கேட்டதுக்கு மினிமம் ஓயாவில் கூட எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 1500 ரூபா சொல்கிறாங்க. ஒய்ஃபை இருக்குதான் கேட்டால் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒய்ஃபை இருக்கு ரூம்லாம் கேட்டால் 4000 ரூபாய் 5000 ரூபாய் அவங்க குறைக்க மாட்டாங்க. அதுவும் இல்லை அது பெரிய ரெசார்ட் மாதிரி இருக்குது, எடுத்துடுறாங்க. அதனால் நான் இப்போ போயிட்டு ஒரு இடத்துல கேட்டேன், ஒய்ஃபை இல்லை அது ரெசார்ட் மாதிரி இருந்து எடுத்துட்டாங்க வேறு ஒருத்தவங்க, அதனால் நம்ம அலோவ் பண்ணல. அதுக்கப்புறம் இங்கே ஒய்ஃபை என்ன இருக்குதான் கேட்டால் அதெல்லாம் ரெசார்ட் பெருசுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரேட்டு நமக்கு 1500 ரூபாவே கட்டுப்படி ஆகாது, இங்கே 4000 5000 அதனால் சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பர்மிஷன் கேட்டு ஒருத்தவங்க வீட்டு பக்கத்திலே இது இருக்குதா வீடு, அவங்க வீட்டு பக்கத்திலே பர்மிஷன் கேட்டு இங்கே பக்கத்திலே டென்ட் போடாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யாரெல்லாம் வந்தீங்கன்னா ஏலகிரியில் வந்து டென்ட் போட முடியும். ஒரு சில பெட்ரோல் பங்கில் சொல்கிறாங்க, எப்படி தெரியுமா, பெட்ரோல் பங்கில் அவங்களே டென்ட்டு போட்டு வச்சுருப்பாங்களா, அதுக்கு நம்ம பே பண்ணி தங்கணுமா. டென்ட்டு நானே எடுத்து சுற்றுறேன், அதுக்கு எதுக்கு நான் பே பண்ணியிருந்தோம், நானே பட்ஜெட்டுக்கு கம்மி பண்ணலாம் சொல்லிட்டு தான் இதுமாதிரி டென்ட் வாங்கி சுற்றுறேன். இதில் வேறு எப்படிலாம் ஏலகிரியில் மட்டும்தான் அப்படிலாம் பார்க்குறேன், ஏற்காடுக்கு தான் தெரியல, ஏலகிரியில் இருக்குது, நிறைய பேர் வீடியோவும் போட்டிருக்காங்க. சரி ஆனால் இங்கே தனியாக போட்டுக்க முடியுமா கேட்டால் போடலாம், நீங்கள் நீங்கள் பர்மிஷன் கேட்டு போடணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் இவங்க கேட்டேன், அதுக்கப்புறம் ஒரு டிக்கெட்டில் கேட்க சொன்னாங்க, கேட்டு வந்து டென்ட்டு போட்டேங்க. இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7:30, ஆமாம் நான் 7:10 ஆரம்பித்தேன், இப்போ 7:20 ஒரு நிமிஷம் இருங்க பார்க்குறேன். ஆமாம் 7:22 நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணி எப்போ ஸ்டார்ட் பண்ணது தெரியல. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:22 டென்ட்டு போட்டேன். எப்படி போட்டேன்னு பார்த்தீங்கன்னா பைக்கில் லைட்டு வெளிச்சத்தை வச்சு தாங்க போட்டேனே, பைக் ஆன் பண்ணி விட்டு அந்த வெளிச்சத்தை வச்சு போட்டேங்க. இப்போ உள்ள லைட்லாம் கிடையாது, ஃபோன் வெளிச்சத்தை வச்சு தான் யூஸ் பண்ணோம், இல்லை பைக்கில் லைட்டு வந்து எரிஞ்சினே இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டுனா பேட்டரி வேறு போயிடுமான்னு தெரியல, பட் நான் லைட்டு வாங்கணும்னு நினச்சேன், அது லாஸ்ட் டைம்லாம் மறந்து வந்துட்டேன். அப்படி இல்லை கூட லோக்கல் இங்கே எங்கன்னா வாங்கியிருக்கணும், டைம் இல்லை, டென்ட்டு போட்டாச்சு. இதுக்கப்புறம் போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு உட்காந்து வீடியோ எல்லாத்தையும் எடிட் பண்ணுங்கள். சரி ஓகேங்க, இதோட இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ யாரும் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க, உங்களோட ஆதரவு எனக்கு மிக மிக தேவைப்படுகிறது.
டென்ட்டு போகிறப்ப பார்த்து சேஃபாக இருக்கா தெரிஞ்சுக்கிட்டு போடுங்க, இல்லைனா போடாதீங்க. எனக்கே இதுக்கப்புறம் தான் தெரியும். நான் காலையிலே நான் சொல்கிறேங்க, நான் இருந்து சேஃபாக இருந்தேன்னா இல்லை எதனா எனக்கு நடந்ததான்னு சொல்லிட்டு நான் காலையில் சொல்கிறேங்க. கண்டிப்பாக நாளைக்கு சொல்கிறதுக்கு நான் இருப்பேங்க, நம்புங்க. நீங்கள் மனசில் எனக்கு எனக்கு தெரியுது, நீ நாளைக்கு வரைக்கும் இருப்பியாடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.